ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது விழுந்துட்டேன், ஷோல்டர் இறங்கிச்சு. புக் ஜி 310 சீரிஸ் அட் கோன் BW மோட்டர் ஆட் அண்ட் ரிசீவ் ரூபீஸ் 10,000 இன் ஸ்டோர் வோச்சர் TNC அப்ளை. சோல் அண்ட் மிஸ் நவ் ஓபன் அட் பெருங்குடி KC ஃபுட் ஸ்ட்ரீட் MGR மெயின் ரோட். நான் டான்ஸ் ஆடும்போது நிறைய விஷயம் சின்ன வயசுல எனக்கு கிடைக்கல, ஷூவு ட்ரெஸ் இதெல்லாம் கிடைக்காம ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க, அப்பா வந்து எலக்ட்ரிஷியனு, பட் பேக்ரவுண்டு இல்லை. நம்ம ஏன் திறமை மூலியமா ஏன் வெளியில வர முடியாதுன்ட்டு முயற்சி பண்ணியிருந்தேன். சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன், டான்ஸு தான் உனக்கு. எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க, ஒன்றும் அவன் பையன் டான்ஸுகள்லாம் ஆடுறாங்க, அதில் என்ன வரப்போகுதுன்னு கூட சொன்னாங்க. இல்லை என் பிள்ளை ஏதாவது ஒரு இதில் கழிப்பான். டிவியில் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம், என் கண்ணில் தண்ணியாக வருது. அவன் ஆடும்போது நான் நிச்சயமாக என்ன என்னால் முடியலப்பா. ட்ரெஸ் இல்லாமல் நான் நிறைய விஷயம் அவமானப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் டீச்சர்லாம் வந்து ரொம்ப மொக்க பண்ணியிருக்காரு, என்னடா போட்டுக்கு கூட ட்ரெஸ் இல்லை, கரெக்டான ஷூ இல்லைன்ட்டு. நிறைய இடத்துல அவமானப்படுத்துறதுனால தான் லாரன்ஸ் மாஸ்டர் கொடுத்துருக்காரு எனக்கு, நீ இனிமேட்டு பழைய துணி போட வேணாடா, இனிமேட்டு நான் அவனு வாங்கி தரேன், இந்த ஷாப்பிங்லாம் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்து இதுக்கு பாபா மாஸ்டர் ரெண்டு பேரும் சரி, எனக்கு வந்து கடவுள் மாதிரி அவங்க, அவர் காலில் நானே விழுணுங்கிறேன். நான் ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது விழுந்துட்டேன், ஷோல்டர் இறங்கிச்சு, பின்னாடி ஸ்பைனல் கார்டு அது கிராக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அவ்வளோ வேதனை தெரியுமா, பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான் பையன். சாப்பாடு இருக்காது, வீட்டுக்கு வருவேன் இருக்காது. சரி என்னைக்கு அந்த நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம், அன்னைக்கு வந்து விருந்தா நம்ம சாப்பிட்ருலாம். சமீப நாட்களில் சமூக வலைத்தளத்தில் ஒருத்தர் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்ருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நடன கலை மூலயமா நிறைய பேரை கட்டி போட்டிருக்காரு. அவருடைய கலையை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு, அதுவும் இலவசமாக. குழந்தைகளுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய வேணு நம்மளுடைய இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய டேலண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து அர்த்த கட்டமாக கொண்டு போகும்போது ஒரு டான்ஸ் கிளாஸ் வைப்பாங்க, அதுக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி வாங்குவாங்க. பட் நம்மளுடைய சூழ்நிலையே ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வரும்போது அதுலேருந்து வருவாய் ஈட்டாமல் நீங்கள் எப்படி இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்க? காசுன்னு ஒரு விஷயம் எதிர்பார்க்க கூடாது. திறமை அப்படின்னா அதுக்கு வேல்யூ என்னைக்கு இருந்தாலும் வேல்யூ அதிகம். அதனால நான் என்ன பண்றேன்னா, நம்ம ஏன் ஏழை பசங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கூடாது? ஏன்னா எல்லா கிளாஸ்லயும் டான்ஸ் கிளாஸ்ல எடுத்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு தான் திறமைன்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. பட் பணம் இல்லாதவங்க ஏழை மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ டான்ஸ் மூலியமாக சொல்லி கொடுக்கலாம், காசு வாங்காமல் சொல்லி கொடுக்கலாம். ஒரு திறமை சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமையும், அது மூலியமாக அவங்களுக்கு ஃப்யூச்சர் அமையும். அது இல்லாமல் வீட்டில் அவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த பசங்க சோர் போடுவாங்க. ஸோ அது அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்க ஆரம்பிச்சிங்க டான்ஸர்? சுனாங்களாக இருக்குது. ஸோ சுனாங்களாக இல்லை, ஏன்னா அந்த இடத்துல தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எந்த இடம் அது? ரோடு இங்கே தான், இங்கே நீங்கள். ஸோ அந்தமாரி இடத்துல தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். கரெக்டான பிளேஸும் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் எனக்கு டான்ஸ் கிளாஸ்லாம் இல்லை. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்தோன்னா பார்க்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு டான்ஸ் ஏன் சூஸ் பண்ணீங்க? டான்ஸ் தான் ஆகணும். எல்லாருமே படிக்கிறாங்க, அத்த கட்டம் வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் திறமைன்னு ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டுறாங்கல்ல. ஸோ அதை நம்ம பண்ணணுன்ட்டு எதனா ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ டான்ஸை தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே இருக்கக்கூடாது, நம்மளோட தனித்துவம் காமிக்கணும், அது இல்லாமல் யூனிக்காக இருக்கணும்னு தான் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். பணம் இல்லாமல் வர முடியும்ன்ட்டு ப்ரூவ் பண்ணோம், சிறந்த டான்ஸர்னு பேர் வாங்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. ப்ரோ இதுதான் லாரன்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது இல்லையா? ஆமாம் ப்ரோ. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்காக ஒரு ஆல்டர் பண்ணி போடுற மாதிரி தான் ட்ரெஸ் இருந்தது. உங்களுக்கான ட்ரெஸ் இல்லை, உங்களுடைய சைஸில் ட்ரெஸ் இல்லைன்னு நிறைய வருத்தப்பட்டிருக்கீங்க. ஸ்டேஜில் உங்களுக்காக ஒரு துணிகள் வருது, உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத லாரன்ஸ் மாஸ்டர் ப்ரெசன்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா நான் வந்து என்னோடய குழந்தை பருவத்தில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் நான் நிறைய விஷயம் அவமானப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் டீச்சர்லாம் வந்து ரொம்ப மொக்க பண்ணியிருக்காரு, என்னடா போட்டுக்கு கூட ட்ரெஸ் இல்லை, கரெக்டான ஷூ இல்லைன்ட்டு. நிறைய இடத்துல அவமானப்படுத்துறதுனால தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே நம்ம டான்ஸுக்குன்னா இவ்வளோ ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணணுமான்ட்டு தெரிஞ்சுது. ஆனால் பட் வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் எங்கள் அம்மா வேலை செய்கிறதுலேருந்து எடுத்துன்னு வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி அப்படி தான் போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து லாரன்ஸ் மாஸ்டர் கொடுத்துருக்காரு எனக்கு, நீ இனிமேட்டு பழைய துணி போட வேணாடா, இனிமேட்டு நான் அவனு வாங்கி தரேன், புது ட்ரெஸ் வாங்கி தரேன், உங்கள்கிட்ட ஷாப்பிங்லாம் வரேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நான் எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும், எனக்கு கிடச்ச மாரி மற்றவங்க எல்லாருக்குமே கிடைக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன்.
ஸோ அந்த இடத்துல அவர் உடனே வந்து இல்லை புதுசாக ட்ரெஸ் போட்டு வாங்க நான் ஸ்டைலாக அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆமாம், அது ப்ரெசென்ட் பண்ணி உங்களை வந்து ஸ்டேஜில் அப்படி நிற்கும்போது எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஏழை குழந்தைங்கலாம் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன் நிறைய விஷயம். ஸோ அந்தமாரி நம்ம ஏன் டான்ஸ்லாம் நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படி தான் முடிவுலாம் எடுத்திருக்கேன் நான். அது இல்லாமல் இது கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இல்லாமல் ஆரஞ்சு மாஸ்டர், எங்கள் அம்மா காலில் கூட உயர மாட்டேன், பட் ஏன் அவர் காலில் ஊழ்ந்தேன்னா அவர் நாலு குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, படிக்க வைக்கிறாரு. என்னெல்லாம் இருந்தது இந்த கபோர்ட்குள்ளே? இதோ வந்து டிஷர்ட்டு, அப்புறம் ட்ராக்கு, அப்புறம் பேண்ட்டு, ஷர்ட்டு, அப்புறம் சன் கிளாஸஸ்லாம் இருக்குது, அதுக்கு ஷூஸு. அம்மா வணக்கம்மா. அம்மா, வேணுடைய டான்ஸ் இதெல்லாம் பார்த்து நாங்கள் வியந்துருக்கோம். ஒரு அம்மாவா அவருடைய டான்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? எனக்கு ரொம்ப பெருமைப்பா. சின்ன வயசுலேருந்து என் பையன் நல்லாவா அண்ணா, அவனுக்கு சாப்பாடு கூட சாப்பிட மாட்டான், டான்ஸு தான் அவனுக்கு. ஸ்கூலுக்கு போனால் எங் இது பண்ணால் யா பசங்கக்கிட்டெல்லாம் போக மாட்டான், அவன் பாட்டு டான்ஸ் ஆடுவான், எல்லாருக்கும் இது சொல்லி கொடுப்பான், எல்லாமே இதுதான். அவன் இன்ன வரைக்கும் டான்ஸு தான்ப்பா அவனுக்கு. சின்ன வயசுலேருந்து அவர் டான்ஸ் நல்லா ஆடுவாருன்னு எப்போ பார்த்தீங்க? நான் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்லுவாங்க எல்லாரும், நான் நேரில் பார்த்தது கிடையாது அவ்வளோ. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஒரு இடத்துக்கு கூப்பிடும் போதெல்லாம் வாமா வந்து பாருமானா, எனக்கு வேலை இருக்குதுப்பா நீ போய் போன்னு சொல்லுவேன் நான் என் பையன். அதனால தான் நான் அப்படியே நான் வீட்டு வேலைக்கு போகிறேன்னா அதனால தான் பாருனேன். அவர் டான்ஸ் ஆடுறாரு, அவர் வந்து நல்லா டான்ஸ் ஆடணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளாஸுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலான்னு யோசிச்சது உண்டா? கிளாஸுக்கெல்லாம் நான் சேர்க்கல, ஆனால் ஒரு ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டாங்க, ரொம்ப கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறான். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். ஸோ இந்த வறுமையிலையும் பையனுடைய டான்ஸ் கலைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு எப்படி நினச்சிங்க, உதவியாக இருக்கணும்? நான் வந்து அவன் இந்த டான்ஸு ரொம்ப பிடிக்கும், அவன் ஏதாவது ஒரு வழி கொடுப்பார் கடவுள், ஆனால் நான் வேண்டிக்குவேன் என் பிள்ளைக்கு. எதனா எல்லாரும் பக்கத்தில் இருக்கான், ஒன்றும் அவன் பையன் டான்ஸுக்கெல்லாம் ஆடுறான், அதில் என்ன வரப்போகுதுன்னு கூட சொன்னாங்க. இல்லை என் பிள்ளை எதாவது ஒரு இதில் கழிப்பான், அதனால தான் எனக்கு ரொம்ப என் பிள்ளைய வருங்க, யாரும் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா என்னால் கஷ்டப்பட்டு எங்கோ ஆயுர் வீட்டில் கொடுக்குறதோ நான் எடுத்துன்னு வந்து என் பிள்ளைங்களுக்கு தான் பண்ணுறேன், நான் செய்கிறேன். இன்ன வரைக்கும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதனால தான் என் மூணு பசங்களுக்கும் என் பெரிய பையன்தான் ரொம்ப இதுவாக கொடுத்துருக்கேன் நான். இன்றைக்கோட எனக்கு கடவுள் நான் வேண்டிக்கிறேன் அவனுக்கு ஏதாவது ஒரு அவார்டு வாங்கணும் ஒன்று, அதுதான் என்னோட சந்தோஷம். பாரு ஓம்லா பையன் இப்படியெல்லாம் இது பண்ணுறான், பாரு உன் பையன் டான்ஸ் எல்லாம் ஆடுறான், கா அவங்க தீக்க வச்சிருவான் உன் பிள்ளைய அன்னு எல்லாரும் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. டிவியில் வரான்னு கூட சொன்னாங்க அன்னுக்கு, எனக்கு ரொம்ப பெருமைப்பா. உங்களுக்கு யார் மாஸ்டராக இருக்காங்க டான்ஸ்லாம் சொல்லி? எனக்கு வந்து ஆண்டோனிட்டு ஒருத்தருக்காரு, அப்புறம் ஆல்வின்ட்டு ஒருத்தருக்காரு, அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு டீச்சர். அவங்கக்கிட்ட நீங்கள் போய் சேரும்போது ஏதாவது பணம் அந்த மாதிரி ஏதாவது இல்லை? அவங்க வந்து முன்னாடி வந்து கற்றுக்கடா கற்றுக்கோ அது கற்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் எனக்கு ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஃபீஸ் கேட்டாங்க, அதுக்கடுத்து நான் நல்லா பண்ணுறதை பார்த்துட்டு வேணாம் ஃபீஸ் வேணாம், நீ நல்லா பண்ணுற கஷ்டப்படுற வந்துடுவேன் நீ பண்ணு காசுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் பண்ணார். நீங்கள் டான்ஸு கற்றுக்க ஆரம்பித்த பிறகு எத்தனை வேரியேஷன்ஸ் டான்ஸில் கற்றுக்கிட்டீங்க? டான்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் தெரியும். ஸ்பெஷலாக வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்டைல்னா பிரேக் டான்ஸு, அதுக்கடுத்து ஹிப்ஹாப்பு, அப்புறம் லாக்கிங்கு, பாப்பிங்கு, ஹவுஸு, க்ரம்ப்பு, அப்புறம் ஃப்ளம்மிங்கோ, பாலிவுட்டு, ஃபோக்கு, ஸோ அந்த மாதிரி ஆல் ஸ்டைல் டான்ஸ் எல்லா ஸ்டைலும் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபேவரட்னா இது? ஃபேவரட்னா பிரேக்கிங்கும் ஃபோக். சாப்பாடுக்கு கஷ்டப்படுற டைமில் கூட கலையை விடக்கூடாதுன்னு எப்படி உங்களுக்கு தாட் வந்தது? சாப்பாடு இருக்காது வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வரும்போது பார்ப்பேன் இருக்காது, சரி அம்மா ஃபோன் பண்ணுவாங்க என்னடா சாப்பிட்டியான்ட்டு. நான் என்ன நினைப்பேன்னா இன்னைக்கு வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம், அன்னைக்கு வந்து விருந்தால் நம்ம சாப்பிட்டுடலாம், இனி சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல நிம்மதியாக இருந்துடலாம், ஆனால் நம்ம ஒரு நாள் ஜெயிப்போன்ட்டு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் நம்ம ஜெயிக்கும் போது எல்லாமே கிடைக்கும் லைஃப்பில், அப்போ வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம் தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை நாள் சாப்பிடாம இருந்திருப்பீங்க? நான் இருந்திருக்கேன் நம்ம ஒரு 30 நாள் கூட இருந்திருக்கேன் சாப்பிடாம. என்ன பண்ணுவீங்க அப்போ வெறும் வயிற்றுல? என்ன நம்ம தண்ணி குடிப்பேன், டீ கடைலாம் இருக்கும், டீ கடைலாம் பார்ப்பேன். ஸோ அந்தமாரி இடத்துல வந்து எல்லாம் பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்கிட்ட காசுலாம் இருக்காது, சும்மா ஒரு கிளாஸில் தண்ணி வந்து குடிச்சிட்டு போவோம். ரொம்ப பசிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்து குடிப்பேன், குடிச்சிட்டு பார்ப்பேன் பரவாயில்ல விட்றா நம்ம இன்றைக்கி அதனால ஜெயிப்போம் விடு சாதிப்போம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், அதனால் சாப்பாடெலாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். கேலி கிண்டல் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க,
நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது உண்டு? என்னென்னா ட்ரெஸ்ஸிங் நான் இவ்வளோ லூஸாக போட்டிருக்கேன், பேண்ட் இவ்வளோ லூஸாக போட்டிருக்கேன், என்ன முடியெலாம் வச்சிட்ருக்கேன், தாடி மீஸ் எல்லாம் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா அது என்னோட தனித்துவம், யூனிக்கு, டான்ஸர்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும்ட்டு அவங்கக்கிட்ட அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பையன் வந்து டான்ஸ் ஆகிறத டிவியில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? டிவியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், கண்ணில் தண்ணியாக வருது. அவன் ஆடும்போது நான் நிச்சயமாக என்ன என்னால் முடியலப்பா, என் பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஆடும்போது தலைக்கீழ ஆடும்போது இவ்வளோ அவ்வளோ வேதனை தெரியுமா, பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான் பையன், அவ்வளோ டான்ஸ் ஆடி வந்தால் கூட என்கிட்ட சிரித்து பேசுவான். அந்த ஒரு இது தான், அம்மா இப்படி ஆடுறேன் இப்படி ஆடுறேன்னு கூட சொல்ல மாட்டான். ஆனால் இந்த கூட குழந்தைக்கு உடம்பு முடியலையே, சாப்பிட்டானா இல்லையான்னு எனக்கு ஒரு கவலை என் பிள்ளைய, அதுதான் என்னோட இது. சில இடத்துல சொல்லியிருக்காரு சாப்பாடு கூட நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன மாதிரி சூழ்நிலையில் ஃபேமிலி இருந்துச்சுமா அப்போ? அப்போ அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன்ப்பா நான், சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டம் எனக்கு, அவ்வளோ ஒரு நிக்கட்டில் இருந்தேன் நான். ஆனால் யார் வாசலில் நான் போய் நிற்கலாம் கொள்ள, நான் வந்து தப்பு பண்ண கூட போய் சொல்ல கூட நேர்மையாக நடந்துக்கணும், நம்ம வீட்டு வேலை சேர்ந்து என் பிள்ளைங்களை காப்பா, அதே மாதிரி என் பிள்ளைங்கள நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். நான் டான்ஸர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு ஷூலாம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவருக்கு போடுற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? நான் அவர் வேலை செய்கிற வீட்டில் கொடுத்த ட்ரெஸ்ஸு தப்பா நான் வாங்கி கொடுத்து அதை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டேன் எங்கள் பையன். என்னால் ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு ஷூ வாங்கி கொடுத்தேன், அதோட நான் வாங்கி கொடுக்க முடியல என்னால் அப்படி ஒரு இது. இவ்வளோ நெருக்கடியில் குடும்பம் இருக்கும்போது கஷ்டப்பட்டு எப்படியாவது பையனை படிக்க வைக்கணும்னு எப்படி உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் படிக்க என் தங்கச்சிங்களும் படிக்க வச்சேன், நான் படிக்கல, நாங்கள் நாலு பேர் அக்கா தங்கச்சி, அதனால என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கணும். இவன் காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன், அவன் பிளஸ் டூ படித்தா, அவன் ஆறாவது வரைக்கும் படித்தான், அதுக்கு மேலே படிக்க அவன் மெக்கானிக்காக இருக்கான், அவன் தங்கச்சி டைலராக இருக்கான். ஏதோ என்னால் முடிஞ்சது அதுதான்ப்பா நான் செய்கிறேன். இப்போ பையன் வந்து டான்ஸ்லாம் ஆடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் அவருக்குன்னு ஒரு வருமானம் வரும், நிறைய பேர் அவரை வந்து பாராட்டி வருமானங்கள் கொடுப்பாங்க, சன்மானங்கள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சம்பாரிச்சு கொடுத்தது என்ன அமௌண்ட்? ஓ, 2000 ரூபாய் கொடுத்தாரு எங்க பையன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் வாங்கி வீட்டு செலவுக்கு பாத்துக்கிட்டேன் நானு. வேணுவை நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணது உண்டு அவருடைய. ஆமா, கேலி பண்ணாங்க எல்லாரும், சொந்தக்காரங்க சரி கூட பிறந்தவங்க கூட ஒரு மாதிரி பேசினாங்க, ஒரு இதுவாக பேசினாங்க, உன் பிள்ளைய எப்படி இருக்கான்னு, வேலை வெட்டி இல்லாமல் நீ இவ்வளோ கஷ்டப்படுறியன்னு சண்டை பண்ணாங்க. என் பையன் ஏதாவது ஒரு இதில் கேள்விப்பான் டான்ஸரில், நீ வந்து சும்மா இது பண்ண அதை படு சொல் கொடுக்காதீங்க அன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் யார் இருந்தாலும் ஒரு ஒரு இதுவாக பேசிட்டாங்க, என்னை அவ்வளோ இலக்காரமாக நினச்சிட்டாங்க, அவ்வளோ இலக்காரமான என் பிள்ளை இது இந்த அளவுக்கு கொண்டுகிட்டு வருவேன், எனக்கு என் கடவுளுக்கு காப்பாற்றுவார், அதுதான் என்னோட இது. நான் வந்து கல்யாணம் ஆகுது முன்னாடி பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டான்ஸ் ஆடுவேன், கொஞ்சம் இதுவாக இருந்தேன். அப்போ அந்த காலம் வர இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன், பாட்டு பாடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம். என்னோட இது வந்து என் பையன் பெரிய பையன் டான்ஸ் ஆடுறானே அதே எனக்கு போயிடுவேன். இப்போ கூப்பிட்டு லாரன் சார் கூட ஒரு பீரோவில் ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சு கொடுத்தாரு, அவர் கொடுத்து ரொம்ப சந்தோஷம், அவர் காலில் விழுணுன்னு இருக்கிறேன் நான். அவர் கொடுத்து இதுக்கு பாபா மாஸ்டர் ரெண்டு பேரும் சரி, எனக்கு வந்து கடவுள் மாதிரி அவங்க, அந்த டான்ஸ் கலையை இருக்காங்க பாரு அது ரொம்ப இதுப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால தான் அவர் காலில் நானே விழுணுங்கிறேன் நான். உங்களுடைய அண்ணா வந்து ஸ்டேஜ் ஏறுறாரு, நிறைய பேர் பாராட்டுறாங்க, உங்களுக்கு அது பிரதரா எவ்வளோ பெருமையா இருக்கு? எனக்கு எல்லாருமே வந்து சொன்னாங்க டிவியில் ஆடுறான் அண்ணன், ஒரு சில பேர் எல்லாம் அவன் வந்து கிண்டல் பண்ணாங்க, என்ன அவன் ஒன்றும் ஆடுற டான்ஸ் ஆடினு இருக்கிறான் இந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்க. சரி, அவன் கிண்டல் பண்ணால் கிண்டல் பண்ணின்னு போட்டோம், அவன் திறமை வளர்த்துன்னு வரட்டும், அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து வளர வளர அடிப்பான், எதனா ஒரு அவார்டு வாங்கி வந்து வீட்டில் வைப்பான், முயற்சி பண்ணிருக்காரு அண்ணன். அண்ணன் நல்லபடியாக டான்ஸ் ஆடி ஒரு டான்ஸ் கிளாஸ் ஏரியாவில் வச்சு அம்மா கையில் ஓப்பன் பண்ணணும், இதுதான் என்னோட ஆசை. வேணு என்ன ஆகணும்னு ஒரு அம்மாவா உங்களுக்கு ஆசைமா? வேணு வந்து அவன் நல்ல டான்ஸராக ஆகணும் அனு ஒரு இதுவாக இருக்குதுப்பா, நல்ல ஒரு அவார்டு வாங்கணும், அவனுக்குன்னு ஒரு டான்ஸ் கிளாஸ் வைக்கணும், பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் பீஸ் வாங்காமல், அவன் யாருக்குமே பீஸ் வாங்காமல் போய் கற்றுக்கிட்டான், அதேமாரி இவனும் கற்றுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். என் வாழ்க்கையில் நான் பட்ட இந்த ஒரு கருப்பு புள்ளி என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது, இப்போ வரைக்கும் அதை நினச்சி பார்ப்பேன், ஒரு மாதிரி என் கண்ணு கலங்கணும். எந்த ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு ரொம்ப பாதிச்சது? எனக்கு என்னென்னா, நான் ஒரு ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது விழுந்துட்டேன், விழுந்துட்டு இந்த ஷோல்டர் இறங்கிச்சு, பின்னாடி ஸ்பைனல் கார்டு அது கிராக் ஆகி
ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நீ டான்ஸ் ஆடக்கூடாது, இதுக்கு மேலே வந்து நீ ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே நம்மளால் முடியும், முயற்சி பண்ணலாம், இது என்னது அது டாக்டர் மூலயமா கொண்டு போகக்கூடாது, இது நார்மலாக ஹியூமனாகவே கொண்டு வரணும், ஏன்னா இவ்வளோ காலத்து ஆடிட்டு இருக்கேன், சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஆடிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கிறேன், ஏன் நம்ம இதை நேச்சுரலாக ஏன் கொண்டு வர முடியாதுன்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது மூலயமா எனக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து சொன்னாங்க, அதுக்கது இதை கியூர் பண்ணிடலாம் தம்பி, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் இது பெரிய விஷயமா எடுத்துக்கல, டான்சர்னால பெரிய ஆள் ஆக முடியாதுன்றாங்க, ஏன் பெரிய ஆள் ஆக முடியாதுன்ட்டு நான் ஒரு உதாரணமா இருக்கிறேன். அது இல்லாம அது ஆகணும்னு ஆசை, அது இல்லாம கஷ்டப்படுறவங்களை மேலே கொண்டு வந்து நிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க அதை பண்ணுவீங்க, அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்ப்பீங்க. ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி. நான் Book a G310 series at Kun BW Motorad and receive ₹10,000 in store voucher. TNC apply. Cholan Miss, now open at Perungudi, KC Food Street, MGR Main Road.